காசு நம்ம 5 ரூபா காயின் 1 ரூபா காயின்லாம் பார்த்துருப்போம். அந்த காசை சுட்டு செய்வனை தோஷம். ஒரு மனிதனுடைய அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய துணி சம்மந்தப்பட்ட எந்த துணி எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த துணியில் மாவு பொம்மை, அந்த மாவு பொம்மை 5 வகையான மாவு பொம்மை செய்து அந்த பொம்மையில் வந்து இந்த காசை சுட்டு மந்திர பிரயோகம் செய்து அந்த பொம்மையில் தலையிலையோ நெத்தியிலையோ கையிலையோ காலிலையோ வயிற்று பகுதியிலையோ அதை சுட்ட காசை வைப்பாங்க. அம்மை நாராயணா, தேவி நாராயணா, லட்சுமி நாராயணா, பத்ரி நாராயணா, பகவதி நமக. இந்த பதிவு காசு நம்ம 5 ரூபா காயின் 1 ரூபா காயின்லாம் பார்த்துருப்போம். அந்த காசை சுட்டு செய்வனை தோஷம் அப்படின்னா வந்து அந்த பொம்மையில் வந்து நெத்தியிலையோ உடலில் எங்கேயாவது ஒரு பகுதியில் வைப்பாங்க. அதை சுட்டு வைக்கிறப்ப அவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய செய்வன தோஷத்தை பற்றி ஒரு விளக்கங்கள் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அப்படி பார்க்குறப்ப காசு செய்வன தோஷம் நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்கிறேன். காசு வெட்டி போகிற செய்வன தோஷம் கொடுத்துருக்கேன். அதில் இது ஒரு வகையான பூஜை. இது வந்து 5 ரூபா காயின், இப்போலாம் 10 ரூபா காயின் வந்திருக்கு. அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் கால்னா காயின் சொல்லுவாங்க, 5 பைசா காயின், 10 பைசா காயின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். இப்போ இந்த காசை சுட்டு செய்வன தோஷம் எப்படி செய்வாங்கன்னு பார்க்குறப்ப, இப்போ ஒரு குடும்பத்துக்கு வந்து கெட்டது செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. பில்லி சூன்யம் செய்வனை ஏவல் வழக்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. செஞ்சுக்கிட்டு இருக்க அவங்களுக்கு தெய்வம் வந்து கொஞ்சம் வலுவாக இருக்குது, அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து தெய்வம் வந்து கொஞ்சம் உதவி செய்யுது அப்படி இருக்கிறப்ப, அல்லது ஒரு பூசாரி குடும்பமாக கூட இருக்கலாம், ஒரு அருளாடி குடும்பங்களாக கூட இருக்கலாம், அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய குடும்பத்துக்காகப்பட்டது இந்த செய்வன தோஷம் கொஞ்சம் மெதுவாக தான் பாதிக்கும், உடனடியாக பாதிக்காது. பூசாரிகிட்ட போய் சொல்கிறப்ப, மந்திரவாதிகிட்ட போய் சொல்கிறப்ப அந்த குடும்பத்துக்கு எத்தனையோ முறை நம்ம செஞ்சுட்டோம் அவங்களுக்கு வந்து பாதிப்பு ஆகலை அப்படின்னு பார்க்குறப்ப, அந்த பூசாரியாகப்பட்டவன் என்ன பண்ணுவானா, அந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்காக இந்த தோல்வி நிறையா சந்திச்சிட்டான் பார்த்தீங்களா, அதனால வந்து அவனும் வந்து ரொம்ப கடுப்பாகி கவலைப்பட்டு துக்கப்பட்டு அவன் வந்து கடைசியாக வந்து அந்த காசை சுட்டு செய்யக்கூடிய செய்வன தோஷத்தை கையில் எடுப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப இது வந்து வடக்கு வட மாநிலங்கள் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கும், அதே போல் வந்து கர்நாடகாவில் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கும். அப்படி பார்க்குறப்ப ஒரு மனிதனுடைய அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய துணி சம்மந்தப்பட்ட எந்த துணி எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த துணியில் மாவு பொம்மை, அந்த மாவு பொம்மை 5 வகையான மாவு பொம்மை செய்து அந்த உருவாரம் செய்து அந்த உருவாரத்தில் அந்த துணியை வந்து ஆவாகனம் செய்து அதில் வந்து சில தீய அச்சாரம்லாம் போடுவாங்க. அந்த பதிவெல்லாம் அந்த ஒரு தகவலை நான் மறைக்கிறேன், இந்த இதில் வந்து நிறைய விஷயம் நான் மறைக்கிறேன். அப்படி பார்க்குறப்ப அதில் வந்து அந்த பொம்மையில் வந்து இந்த காசை சுட்டு மந்திர பிரயோகம் செய்து அந்த பொம்மையில தலையிலையோ நெத்தியிலையோ கையிலையோ காலிலையோ வயிற்று பகுதியிலையோ அதை சுட்ட காசை வைப்பாங்க. வைக்கிறப்ப அந்த இடம் வந்து அந்த மனிதனுக்கு வந்து ஒரு கொப்பளத்தை உருவாக்கும், பழுத்து போவோம், அரிப்பு ஏற்படுத்தும். எந்த மனிதனுக்கு பெண்ணுக்கு செய்தாலும் சரி ஆணுக்கு செய்தாலும் சரி அப்படி செய்யறப்ப அந்த உடல்ல வந்து அவங்களுக்கு தீராத அரிப்பை உருவாக்கும், வாந்தி வரும், மயக்கம் வரும், அவங்களால வந்து சரிவர சாப்பிட முடியாது, குடும்பத்தில் இருக்க முடியாது. இதெல்லாம் வந்து இப்ப சிட்டிக்குள்ள எதுக்காக செய்யறாங்கன்னா, அடுத்தவங்களுடைய கணவர் அபகரிக்கணும், பணத்துக்காக அபகரிக்கணும், நகைக்காக அபகரிக்கணும் சொல்லி அபகரிச்சு அத மாதிரி காசு சுட்டு வச்சு இன்னைக்கு எத்தனையோ மக்கள் வந்து இன்னைக்கு வந்து டைவர்ஸ்ல போய் நிக்கிறாங்க. காசு சுட்டு வைக்கக்கூடிய செய்வன மூலமா வந்து இன்னைக்கு வந்து நோய்வாயில பாதிக்கப்பட்டு இன்னைக்கு வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதை வெளியிலும் சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க வந்து குழப்பம் அடைஞ்சு உட்கார்ந்துருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப இந்த காசு சுட்டு வைக்கக்கூடிய செய்வன தோஷமாகப்பட்டது ஒரு மனிதனுக்கு வந்து வரும் பொழுது அவன் தன்னிலை மறந்து தற்கொலைக்கு தான் அதிகமாக முயற்சி எடுத்துட்டு இருக்கான். அப்படி பார்க்குறப்ப அவனுக்கு வந்து ஆஸ்பத்திரியில் போய் எவ்வளவு வைத்திய செலவு செய்த அவனுக்கு வந்து நிவர்த்தி ஆகிறது கிடையாது. வார வாரம் ஊசி போட்டு இருக்கணும், டெய்லி மாத்திரை சாப்பிட்டு கொண்டு இருக்கணும். அப்படி பார்க்கிறப்ப அவன் வந்து மிகப்பெரிய ஒரு மன சோர்வற்று மன நோயாளியாக மாறி பைத்தியக்கார நிலைக்கு போய் இந்த பதிவை வந்து நம்ம தான் தமிழகத்தில் முதல் முறையாக வெளியிடுறோம். அதே போல் வந்து இதை வந்து மக்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கொள்ளணுங்கிறதுக்காக மட்டும்தான், யாரையும் வந்து கஷ்டப்படுத்தி ஒரு செய்வன தோஷம் செய்யுங்கிறதுக்காக கிடையாது, யாரும் நீங்கள் செய்ய வேண்டாம். மைசூர் மெடிகிரி பெங்களூர்லேருந்து ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க. அவங்க இந்த காசு சுட்டு வைத்து பாதிக்கப்பட்டு அவங்க வந்து குடும்பத்தில் வந்து 3 பேர் அடுத்தடுத்து மரணங்களை சந்திச்சுட்டு தான் நம்ம ஆலயத்துக்கு வந்தாங்க. அவங்கள வந்து நம்ம அம்பாலோட அனுகிரகத்தில் பூஜை செய்து முறிவு பூஜை செய்து அவங்கள வந்து காப்பாற்றி அனுப்பி உள்ளோம். இப்போ அவங்க வந்து நல்லா இருக்காங்க. அந்த மைசூர்லேருந்து வரக்கூடிய அந்த குடும்பமாகப்பட்டது இன்றைக்கி வந்து நமது அம்பாவை வந்து அவங்களுடைய குல தெய்வமாக இன்றைக்கி வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க நமது அம்பாவை. அதனால் இனி கவலைப்பட வேண்டாம். எந்த பக்தருக்கு இந்த காசு சுட்டு வச்சக்கூடிய செய்வன தோஷமாக இருந்தாலும் நமது ஆலயத்துக்கு வாங்க, நமது அம்பாள் உங்களை காத்து நிற்பா, உங்க கெட்ட அனைத்து தோஷத்தையும் அம்பாள் அழிச்சு உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கே அம்பாள் திருப்பி கொடுப்பா. உங்க பிள்ளைகள், உங்களுடைய மனைவிகள், உங்களுடைய குழந்தைகள், அதே போல எந்த வகையான உங்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகளை உங்களுக்கே அம்பாள் திருப்பி கொடுத்து அருள் பலிப்பா. இனி கவலைப்பட வேண்டாம், நமது ஆலயத்துக்கு வாங்க, நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு நமது ஆலயத்துல கிடைக்கும். குருதி பூஜையில கலந்துக்குங்க. அம்மை நாராயணா.